விஜய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஃபைட் சீன்லாம் விஜய் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கிறாப்ல. விஜய் ரசிகர்களுக்கு இது பிடிக்கக்கூடிய ஒரு விருந்தாக இந்த படம் இருக்கும். இன்ட்ரோல படம் நல்லா விறுவிறுப்பா போச்சுங்கிறதும் உண்மை. டைரக்டரா லோகேஷ் அனராஜோட ரோல் வந்து முந்தைய படத்தோட ஒப்பிடும்போது எனக்கு திருப்தி இல்ல. ஜெயிலர் வசூலை இது பீட் பண்ணுமா? முதல்ல விஜய் படங்கள்ல உள்ள படங்கள்ல ரியல் ஒன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு சினிமா குறித்து தான் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சுஜி. ஸோ லியோ திரைப்படம் பார்த்த கையோட நேராக இங்கே தான் வந்திருக்கீங்க. ஸோ படம் எப்படி இருக்குது? ஸோ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கான கொண்டாட்டமாக இருக்கும்? நானும் தம்பி பிரசாந்தும் படம் பார்த்தோம். ஐபிசி ஒரு பெரிய நிறுவனம் சார்பாக செலிபிரிட்டி ஷோ பார்த்தோம். விஜய் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. எல்லா குணச்சித்திரங்களையும் அவர் காட்டுறாரு. ஃபைட் சீன்லாம் விஜய் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாப்புல. அந்த மொத கிளைமாக்ஸ்க்கு முந்தாடி உள்ள துப்பாக்கி வச்சு சுடக்கூடிய ஃபைட்டுனாலும் சரி, அர்ஜுன் கூட உள்ள ஃபைட்டுனாலும் சரி, ஃபைட்டுகளில் பிரமாதம் பண்ணியிருக்காரு. டான்ஸ் சீன்ஸ் அதுவும் விஜய் தன் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. விஜய் ரசிகர்களுக்கு இது பிடிக்கக்கூடிய ஒரு விருந்தாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மனோஜ் பரமஹம்சா, அவர் விஷுவல் ட்ரீட் எக்ஸ்ட்ராடினரியாக அவர் பண்ணியிருக்கிறாரு. படம் இன்ட்ரோலுக்கு முன்னே நல்ல விறுவிறுப்பாகவே படம் போகுது. ஒரு மற்ற லோகேஷ் கனகராஜ் அவரோட ஃபேன்ஸு அவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் அது சம்மந்தமாக அவங்களுக்குள்ள கருத்துக்களை அவங்க உங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னு கருதுறேன். ஓகே சார். ஸோ விஜய் திரைப்படம்ன்றதையும் தாண்டி லோகேஷ் கனகராஜோட திரைப்படம்னு இந்த படத்துக்கு ஒரு டேக் இருந்துச்சு. ஸோ அவர் படத்தில் அவரோட டைரக்ஷனில் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு, அஸ் எ டைரக்டர் அவர் எப்படி பண்ணியிருந்தார்? அஸ் எ டைரக்டர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய முந்தைய படங்களோட ஒப்பிடும்போது, அதோட அஸ் எ டைரக்டராக லோகேஷ் கனகராஜோட ரோல் வந்து முந்தைய படத்தோட ஒப்பிடும்போது சற்று குறைவுங்கிறது தான் பரவலாக சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்தாங்க, அவங்களும் அந்த கருத்தை தான் பதிவு பண்ணாங்க. விஜய் படத்தோட அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஓகே சார். ஸோ ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க? ஏன்னா விஜயோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. விஜய் ரசிகர்களில் மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் எஜுகேட்டட் விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல திருப்தி அளிக்கக்கூடிய அளவில் அது இருக்கும். எப்போவுமே விஜய் ரசிகர்கள்னா பயங்கரமாக கொண்டாடுவாங்க, பட் இந்த படத்தில் கொண்டாட்டத்துக்கெலாம் தடை இருந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு, ஒரு நிறைய தடை இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது இதில் வந்து படத்தில் அரசியல் இல்லை, படத்தில் அரசியல் சுத்தமாக இல்லை, 100% அரசியலே இல்லை. அது லோகேஷ் கனகராஜ் அரசியல் இல்லைன்னு சொன்னார், அதே மாதிரி படத்தில் அரசியல் இல்லை. அது பாராட்டத்தக்க விதமாக தான் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து வெளி உலகத்தில் அந்த படம் சம்மந்தமாக அரசியல் இருந்தது. ஸோ விஜய்ங்கிற அரசியலை டிக்ளேர் பண்ணாத ஒரு பொதுத்தள நடிகரை திமுகவுக்கு எதிராக திருப்பதற்கு, திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர், அண்ணா திமுக, பாஜக போன்ற கட்சிகள் முயற்சி பண்ணும்போது அதை உதயநிதி அப்படி ஒன்றும் இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதையும் தாண்டி உண்மையிலே எதுவும் இருந்ததுன்னா, லலித் குமாரோ அல்லது விஜயோ அல்லது லோகேஷ் கனகராஜோ படம் தொடர்புடையவங்க தான் என்ன நெருக்கடி யாதுங்கிறத அவங்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள அது பெரிய அளவில் அந்த மாதிரி நெருக்கடியாக எதுவுமே அந்த கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. ஜெயிலருக்கும் 9 மணிக்கு தான் ஷோ ஆரம்பித்தாங்க, இதுக்கும் 9 மணிக்கு தான் ஷோ ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஐநாக்ஸில் பார்த்தோம், கரெக்டாக 9 மணிக்கு ஷோ இது பண்ணாங்க. போலீஸின் ப்ரொடெக்ஷன் இருந்தது, எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி பவுன்சர்ஸ் போட்டு அது நிர்வாகமும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. காமாக தான் இருந்து எந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. ஒரு வேளையில் தேட்டர் ஷோ, ரோஹினி தேட்டர் போன்ற தேட்டர் ஷோவில் வந்து பயங்கர அலப்பறை இருந்திருக்கலாம். இது அந்த அளவுக்கு ஒன்றும் தேட்டரில் பரபரப்போ ஆரவாரமோ இல்லை. ஆடியன்ஸோட தன்மைக்கு தக்கன காமா தான் படம் போச்சு. இன்ட்ரோல படம் நல்லா விறுவிறுப்பாக போச்சுங்கிறதும் உண்மை. ஓகே சார். ஸோ விஜய் அவர்களோட கெரியரில் இது எந்த அளவு முக்கியமான திரைப்படமாக இருக்கும்? ஏன்னா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு, இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹைப் வச்சுருந்தாங்க. ஸோ அவரோட கெரியரில், அவரோட பர்ஃபார்மன்ஸில் இது எந்த மாதிரியான படமாக இருக்கும்? போக்ரி கில்லி இந்த மாதிரி கிளீன் இதுங்கிறத சொல்ல முடியாது. போக்ரி படம் ஒரு கிளீன் என்டர்டெய்னர், தெளிவாக இருந்தது. அதே மாதிரி கில்லி படம்
க்ளீன் என்டர்டெய்னர் தெளிவாக இருந்தது. அதே மாதிரி பீஸ்ட்டு, இன்னொன்று புலி, இந்த மாதிரி மோசங்கிற ரேஞ்சுக்கும் அதை சொல்ல முடியாது. இதுதான் என்னோட பார்வை. ஸோ இந்த திரைப்படம் வெளியாவதுக்கு முன்னாடி ஒரு சில நெருக்கடிகள் இருந்தது. படத்துக்கு 4 மணி ஷோ வேணும், 9 மணி ஷோ வேணும், இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தது. இந்த நெருக்கடி எதிர்ப்பெல்லாம் தாண்டி விஜய் ஜெயிச்சிட்டாரா இந்த படத்தில், இது எப்படி இருக்கு? மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். நிச்சயமாக போக்ரி துப்பாக்கி மாறிப்பட்ட ஒரு கிளீன் என்டர்டெய்னரும் இல்லை, இது புலி பீஸ்ட் மாதிரி மோசமான படமும் இல்லை. ஓகே சார். ஸோ மக்கள் இதை வந்து அடுத்தடுத்து எந்த அளவுக்கு போய் பார்ப்பாங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமாக இது இருக்குமா? மக்கள் இதை பார்க்குறது, ஹாலிடேஸ் வந்து விஜய் படம் பெரிய ஸ்டாரு, லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு நட்சத்திர டைரக்டர் அந்தஸ்து இருக்குது. ஸோ மக்கள் வந்து ஹாலிடேஸில் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. அட்வான்ஸ் புக்கிங் நல்லா இருக்கும், ஏன்னா அதற்கு பிறகு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தான் பார்க்கணும். மற்றபடி ஜெயிலரோடு நான் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். அது சம்மந்தப்பட்ட மக்களே, மாயாஜாலில் ஜெயிலர் எத்தனை ஷோ ஓப்பனிங் போட்டாங்க, இது எத்தனை ஷோ ஓப்பனிங் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே உண்மை தெரியும். இதை பற்றி நான் பேச விரும்பலை, பட்டு அதை சீயிங் இஸ் பிலீவிங். மாயாஜால் ஷோஸ், ஜெயிலர் எத்தனை காட்சிகள், அது இத்தனைக்கு ஒரு தோல்விப்பட டைரக்டருக்கு பிறகு தான் தோல்வினா பெரிய வெற்றி பெறாத ஒரு வசூல் படம் இது. ரஜினி நடித்தார். இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமான விக்ரம் பட டைரக்டரோட விஜய் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ரேஞ்சு இந்த சினிமாவில் இந்த ட்ராக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் பேசக்கூடியவங்க கிட்ட நான் அவங்க கருத்தை எதையுமே மறுக்கவும் இல்லை, அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அதுக்கு எவிடன்ஸ் கிடையாதுன்ட்டு நான் போயிடுவேன். எனக்கு இருக்க எவிடன்ஸ் மாயாஜால் தேட்டர் தான். மாயாஜால் தேட்டரில் ஓப்பனிங் முத நாள் எத்தனை ஷோ ஜெயிலர் போட்டாங்க, இது எத்தனை ஷோ ஜெயிலர் போட்டாங்க, ரெண்டாவது நாள் மூணாவது நாளுங்கிறத பார்த்தா அந்த நட்சத்திர அந்தஸ்தும் பப்ளிக்கு ஆதரவும் எந்த நடிகருக்கு அதிகம் இருக்குங்கிறது தெரிஞ்சு போகும். படத்தில் வந்து மியூசிக் எந்த அளவு இருந்தது? அனிருத் அவர்கள் வந்து நிறைய படங்களில் ஹிட்டு கொடுத்துட்டே வர்றாரு, அவரோட மியூசிக் அனிருத் மியூசிக் பாராட்டத்தக்க விதத்தில் இருந்தது. உதயநிதி அவரை பாராட்டினது சரிதான், ஆனால் ஜெயிலர் அளவுக்கு பிஜிஎம் வந்து எனக்கு திருப்தி இல்லை, பட் பிஜிஎம் நல்லா தான் இருந்தது. ஸோ ஜெயிலர் அளவுக்கு இதோட மியூசிக் இல்லை, இல்லை இல்லை, ஜெயிலர் மியூசிக் பெரிய அளவில் தூக்கிட்டு, ஜெயிலரில் வந்து மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. அந்த வில்லன் சீனெல்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இது வில்லன் சீனெல்லாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொடூரமான தன்மையில் இருக்குது. ஓகே சார். ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜெயிலர் வசூலை இது பீட் பண்ணுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் திரைப்படம் பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட் இது பீட் பண்ணுமா பண்ணாதா எப்படி தோணுது? இது முதல்ல விஜய் படங்களில் உள்ள படங்களில் அதிக வசூல் வரணும். நம்ம வசூலுங்கிறது எல்லாரும் சொல்லிடுவாங்க, அதில் கேரண்டி கிடையாது. லலித் சொன்னார்னா அதுதான் கேரண்டி. ட்ராக்கர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க சொல்கிறதெல்லாம் கேரண்டி கிடையாது, அவங்க என்ன வேணாலும் அவங்க பேசலாம். அதனால தான் நான் அதுக்குள்ளே நான் பெருசாக போகிறதே கிடையாது. மாயாஜால் ஷோன்னா நம்ம கண்ணெதிர நுக்கம். மாயாஜாலில் விஜய்க்கு மற்ற படங்களோட இது எப்படின்னு பார்த்தா, மற்ற படங்களோட ஹாலிடேஸுங்கிறதால பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முந்தைய படமான வாரிசு வந்து துணிவு ஒரு ஃபைட்டு கொடுக்கறனால ஸ்க்ரீன்ஸை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்து, இது சோலோவாக வர்றதுனால அது பீஸ்ட்டு கூட கேஜிஎஃப் வந்ததுனால ரெண்டாவது நாள்லேருந்து கேஜிஎஃப்புக்கு அதிக ஷோ போட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும் மாயாஜாலில். ஸோ இப்போ இதில் வந்து காம்படிஷன் படம் இல்லாதனால வசூலுக்கு வந்து அது ஒரு ரிலீஸ் அந்த டைம் வந்து ஒரு வாய்ப்பு. எல்லா நடிகர்களுக்கும் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கிடைக்கும். இதில் காம்படிஷன் இல்லாமல் பூஜா ஹாலிடேஸில் வர்றது வசூலுக்கு ஒரு ப்ளஸ் ஆட்டு படத்துக்கு இருக்குது. ஓகே சார். ஸோ ஆக்ஷன் இந்த படத்தில் எந்த அளவு? ஏன்னா விக்ரம்லேயும் ஆக்ஷன் இருக்கும், கைதியிலையுமே ஆக்ஷன் மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த லியோ திரைப்படத்தில் ஆக்ஷன் சண்டை காட்சி நல்லா இருக்குது. பேர்பேடியோட விஜய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. அதில் விக்ரமுக்கும் விஜயோட ஒரு 7-8 வயசு மூத்தவராக இருப்பார், அவருக்கும் பேர்பாடியோட விட்டு அந்த சண்டை போட்ட அந்த சண்டை காட்சிகளை ஸ்க்ரீன் எடுத்திருப்பாங்கன்னா புலன் விசாரணை ஃபைனல் சரத்குமார் விஜயகாந்த் ஃபைட்டு மாதிரி பெரிய அளவுக்கு வந்திருக்கும். இதில் இவர் ஒரு சர்ட் போட்டுட்டு தான் அர்ஜுன் சண்டை போடுற மாதிரி லோகேஷ் கனகராஜ் காட்சி அமைச்சிருக்கிறார். இறுதியாக ஓவராலாக மக்களுடைய பார்வை இந்த லியோ திரைப்படம் மாதிரி எந்த மாதிரி இருக்க போகுது? ஸோ உங்களுக்கு திரைப்படத்தை பார்த்த வரைக்கும் மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தோணுது? மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.